அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு காலையில் கிடைத்த செய்தி நண்பர்களே, காஷ்மீரில் அதிரடியாக இந்தியா வந்து தன்னுடைய மார்க்கோஸ் அப்படின்னு அழைக்கப்படுகிற அதிபயங்கரமான கமாண்டோ படையை காஷ்மீரில் களமிறக்கி இருக்கிறாங்க. இந்த மார்க்கோஸ் படையுடைய சிறப்பு என்ன, அது ஏன் அவ்வளவு அதிபயங்கரமான கமாண்டோ படையாக கருதப்படுது, இந்திய முப்படைகளில் இருக்கிற கமாண்டோ படைகள்லேயே இது பயங்கரமான அதிரடியான கமாண்டோ படை அப்படின்னு சொல்லப்படுது, ஏன், அது மட்டும் இல்லாமல் இந்த படையை, இவ்வளவு அதிபயங்கரமான கமாண்டோ படையை எதற்காக இந்த சமயத்தில் காஷ்மீரில் களமிறக்கி இருக்குது இந்தியா, இதற்கான விடை காணலாம் நண்பர்களே, வாங்க. கடந்த சில நாட்களாகவே பாகிஸ்தானில் பயங்கரமான கலவரமும் பயங்கரமான ஸ்திரமின்மையும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு பயங்கர மோசமான ஒரு நிலையில் பாகிஸ்தான் இருந்து வருது. அந்த நாட்டுடைய நகரங்கள் எல்லாத்துலேயுமே இப்பொழுது பயங்கரமான பிரச்சனைகள், கலவரங்கள், போராட்டங்கள் அப்படின்னு நிறைந்து கிடக்குது. அதே சமயத்தில் பாகிஸ்தான் இராணுவத்துக்கு சவாலாக இப்பொழுது அந்த சைடு, அதாவது ஆப்கானிஸ்தானை ஒட்டி இருக்கிற பகுதிகளிலையும் ஆப்கானிஸ்தான் படைகள் இவங்க மேலே தாக்குதல் நடத்துறதுனால அங்கே ஆப்கானிஸ்தான் எல்லையில் அதிக எண்ணிக்கையிலான படைகளை நிறுத்த வேண்டியது இருக்குது. அதனால் கில்கித் பல்திஸ்தான் பகுதியிலிருந்து ஆரம்பித்து கீழே குவாதார் துறைமுகம் வரைக்குமே பாகிஸ்தானுடைய அந்த ஆப்கானிஸ்தானை ஒட்டிய எல்லை, ஈரானை ஒட்டிய எல்லை முழுவதுமே இப்பொழுது உஷார் நிலையில் பாகிஸ்தான் படைகள் நிறுத்தப்பட்டிருக்குது. நிறைய எண்ணிக்கையிலான படைகள் ஆப்கானிஸ்தான் எல்லையை நோக்கி நகர்த்தி இருக்குது பாகிஸ்தான் அப்படிங்கிற செய்திகள் வெளிவந்திருக்குது. அங்கே கொண்டு போய் படைகளை நிறுத்தினா, எல்லையில் ஆப்கானிஸ்தான் எல்லையில் படைகளை அதிக எண்ணிக்கையில் கொண்டு போய் நிறுத்தினா, இப்போ நாட்டுக்குள்ளையும் எங்க பார்த்தாலும் கலவரம், அதுவும் குறிப்பாக இந்த இம்ரான்கான அரெஸ்ட் பண்ண பிறகு நாடு முழுவதும் பயங்கரமான கலவரம் வெடிச்சது. இன்றைக்கு வரைக்கும் இம்ரான்கான கூட சுப்ரீம் கோர்ட் வந்து, பாகிஸ்தான் சுப்ரீம் கோர்ட் வந்து வெளியில விட்டுருச்சு, அவரு வெளியில வந்துட்டாரு. ஆனா இம்ரான்கானை அரெஸ்ட் பண்ணதுல கிளம்பிய கலவரங்கள் இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து கொண்டே இருக்குது அப்படிங்கிறதான் இன்றைக்கு பாகிஸ்தானுடைய நிலைமை. அதே சமயத்தில் அந்த பக்கம் குவாதார் துறைமுகம் இருக்கிற பலூச்சிஸ்தான் இருக்குது இல்லையா, அந்த பகுதியில் தீவிரவாத தாக்குதல்கள் பலூச்சிஸ்தான் விடுதலை போராட்ட படையின் மூலமாக அங்கே வந்து பாகிஸ்தான் இராணுவத்தின் மீதும் சீன படைகளின் மீதும் பயங்கரமான தாக்குதல்கள் நடந்து வர்றதுனால அந்த பகுதியிலையும் அதிக எண்ணிக்கையிலான படைகளை நிறுத்தியிருக்குது பாகிஸ்தான். ஆனாலும் கூட நாடு முழுக்க இப்படி பத்திட்டு எரிஞ்சாலும் கூட, இந்த பழைய தமிழ் படத்துல பாட்டு ஒன்று வரும் தெரியுமா, கட்டி அழும்போதும் தாண்டவ கோணே பண பெட்டி மேல கண்வையடா தாண்டவ கோணே அப்படின்னு, என்ன சூழ்நிலை இருந்தாலும் பணப்பெட்டி மேலே கண்ணு இருக்கணும் அப்படின்னு அந்த காலத்தில் சொன்னாங்க இல்லையா. அந்த மாதிரி பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் நாட்டில் என்ன நடந்தாலும் சரி, நாடே தலைகீழாக பற்றி எரிந்தாலும் சரி, ஆனால் இந்தியாவின் மீது கண் வச்சுக்கோ அப்படின்னு தான் பாகிஸ்தானுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. பாகிஸ்தானுடைய இராணுவம் மக்களுக்கு எல்லாத்துக்குமே இதுதான் கொள்கையாகவே இருந்து வருது. அதனால் பாகிஸ்தான் முழுவதும் பற்றி எரிஞ்சாலும் கூட இந்திய பாகிஸ்தான் எல்லையில் இந்தியாவுக்கு பாகிஸ்தான் தொல்லைகள் கொடுப்பதை குறைத்து கொள்ளக்கூட இல்லை அப்படிங்கிறத நாம் இங்கே குறிப்பிட வேணும். இன்னும் சொல்லப்போனால் இன்னொரு அதிர்ச்சிகரமான செய்தி ஒன்று வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, சமீப நாட்களாக பாகிஸ்தான் வந்து இந்திய பாகிஸ்தான் எல்லை இருக்குது இல்லையா, எல்ஓசின்னு அழைக்கிறோம் இல்லையா, அந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல், அந்த எல்லை கோட்டுக்கு அருகாமையில் நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான தீவிரவாதிகளை கொண்டு வந்து எல்லையில் நிறுத்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவர்களை இந்தியாவுக்குள்ளே எப்படியாவது ஊடுருவ செய்கிறது அப்படின்னு பாகிஸ்தான் இராணுவம் அந்த வேலையில் ஈடுபட்டிருப்பதாக சொல்லப்படுது நண்பர்களே. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு வல்லுநர்கள் சொல்கிறாங்க அப்படின்னாக்க, விரைவில் காஷ்மீரில் ஸ்ரீநகரில் G20 அமைப்புடைய மாநாடு நடக்க போகுது. அங்கே வந்து G20 மாநாடு நடக்கக்கூடாது அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்குது பாகிஸ்தான். ஆனால் அதற்கு உலகின் பெரும்பாலான G20 நாடுகள் ஆதரவளிக்கவில்லை, பாகிஸ்தானை ஒதுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். இதில் கடுப்பானாலுமே கூட
பாகிஸ்தான் இந்த G20 ஸ்ரீநகர் மாநாட்டை எப்படியாவது தடுத்து நிறுத்திடணும் அப்படின்னு மேலும் மேலும் பலவிதமான உள்ளடி வேலைகளை செய்து வருது. உதாரணத்துக்கு அங்க வந்து தீவிரவாத தாக்குதல்களை அதிகப்படுத்தி இருக்குது. ஏப்ரல் மாதம் இந்திய ராணுவத்துடைய கண்டோன்மெண்ட் மீது ஒரு தாக்குதல் ஒன்று நடத்துச்சு இல்லையா பாகிஸ்தான், அது நம்ம எல்லாத்துக்குமே நினைவு இருக்கும். அதற்கு அடுத்தபடியாக இந்திய ராணுவ ட்ரக்கின் மீது தீவிரவாத தாக்குதல் ஒன்று நடந்துச்சு இல்லையா பாகிஸ்தான், அந்த ட்ரக்கில் இருந்த ஜவான்களை சுட்டு கொண்டுட்டு அந்த ட்ரக்கின் மீது RPG ராக்கெட் ப்ரொபல்டு கிரனைடை அதில் ஏவி அந்த ட்ரக்கை எரிச்சாங்க இல்லையா, அந்த தாக்குதல் போன்று மேலும் ஒரு சில சின்ன சின்ன தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி இருக்குது பாகிஸ்தான். இப்படியெல்லாம் செய்தால் G20 மாநாட்டு தலைவர்கள் ஸ்ரீநகர் போகிறதுக்கு ஜம்மு காஷ்மீர் போகிறதுக்கு பயந்துக்கிட்டு போகமாட்டாங்க. அப்போ வேற வழி இல்லாமல் இந்தியா வந்து அந்த வென்யூவை வந்து வேற பக்கம் மாற்றிடும் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் ஒரு கணக்கு போட்டிருக்குது. ஆனால் பாகிஸ்தான் போட்ட கணக்கை தப்பு கணக்காக்க வேணும் அப்படின்னு இப்பொழுது இந்தியா மும்முரமாக களமிறங்கி இருக்குது காஷ்மீர்ல. காஷ்மீர்ல ஸ்ரீநகர்ல இந்த G20 மாநாடு நடக்குது அப்படின்னு சொன்னோம், அந்த மாநாட்டின் போது காஷ்மீருக்கு வருகிற G20 அமைப்புடைய நாடுகளுடைய தலைவர்களை அங்க இருக்கிற ஸ்ரீநகர்ல இருக்கிற உலக பிரசித்தி பெற்ற அந்த லேக்ல அந்த குளத்துல அந்த ஹவுஸ் போட்ல கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் ஒண்ணு வச்சிருக்கிறாங்க. அந்த சமயத்துல தீவிரவாத தாக்குதலை நடத்துவதற்கு பாகிஸ்தான் திட்டமிட்டு வருவதாக செய்திகள் வெளிவந்திருக்குது. அதனாலதான் இப்பொழுது இந்திய ராணுவம் NSG கமாண்டோக்களையும் மார்கோஸ் கமாண்டோக்களையும் காஷ்மீர்ல களமிறக்கலாம் அப்படின்னு முடிவு செய்திருக்கிறாங்க. NSG கமாண்டோஸ் அப்படிங்கிறது நேஷனல் செக்யூரிட்டி கார்டுடைய கமாண்டோ படை, அவங்களே பயங்கரமான ஒரு படை அது. அவங்க வந்து அந்த பகுதி முழுவதையுமே தங்களுடைய கண்ட்ரோல் எடுத்து கண்ட்ரோல் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மார்கோஸ் கமாண்டோ படை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேள்விப்பட்டா ரொம்பவுமே ஆச்சரியப்படுவீங்க நண்பர்களே. அது வேற ஒன்றும் இல்லை, அது இந்திய கடற்படையுடைய மெரைன் கமாண்டோ படை அப்படிங்கிறது தான் அது. என்ன நண்பர்களே, காஷ்மீரில் கடற்படைக்கு என்ன வேலை அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஆமாம் நண்பர்களே, உண்மையிலேயே இந்திய கடற்படையுடைய கமாண்டோக்களை காஷ்மீரில் கொண்டு வந்து G20 மாநாட்டுடைய பாதுகாப்புக்காக இறக்குறாங்க. இந்த மார்கோஸ் கமாண்டோ படையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேணும். இந்தியாவில் இருக்கிற கமாண்டோ படைகள்லையே பயங்கர அதிபயங்கரமான கமாண்டோ படை, பயங்கர திறன் படைத்த கமாண்டோ படை அப்படின்னா இந்த மார்கோஸ் படையை தான் சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட கமாண்டோ படைகளை கொண்டு வந்து காஷ்மீரில் குறிப்பாக இந்த தால் லேக் இருக்குது இல்லையா, ஸ்ரீநகரில் G20 தலைவர்கள் இந்த போட்டில் ஹவுஸ் போட்டில் போவாங்கன்னு சொல்கிறாங்க, அந்த குளம் முழுவதும் இந்த கமாண்டோ படைகளை நிறுத்துவதற்கு இந்திய அரசாங்கம் முடிவு செய்திருக்கிறது. என்ன ஆனாலும் சரி, காஷ்மீரில் இனிமேலும் தீவிரவாதத்தை தலையெடுக்க விடுவதில்லை, இனிமேலும் நாம் அதை அனுமதிக்க கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கிறாரு நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். பாகிஸ்தான் என்ன மாதிரியான திட்டம் போட்டாலும் அந்த திட்டங்களை எல்லாம் தவிடுபொடி ஆக்கிவிட்டு இந்த G20 மாநாட்டை ஸ்ரீநகரில் வெற்றிகரமாக நடத்தி காட்டுவது அப்படின்னு இந்திய அரசாங்கமும் இந்திய பிரதமரும் ஒரு சூளுரையை ஏற்று கங்கணம் கட்டிக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதே சமயத்தில் இந்திய பாகிஸ்தான் எல்லையில் எல்லைக்கு அப்பால் பாகிஸ்தான் பகுதிக்குள்ள நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான தீவிரவாதிகளை இந்த பக்கம் ஊடுருவதற்காக களமிறக்கி அங்கே நிறுத்தி வச்சிருக்கான் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அந்த தீவிரவாதிகள் இந்தியாவுக்குள்ள எல்லை தாண்டி வராமல் இருப்பதற்கும் அவனுங்க ட்ரோன் மூலமாக இந்த பக்கம் இருக்கிற ஆளுகளுக்கு சப்போர்ட் கொடுக்காம இருக்கிறதுக்கும் இந்தியா தீவிரமான நடவடிக்கைகளை எடுத்து வருது அப்படிங்கிற செய்தி வெளியாகி இருக்குது நண்பர்களே. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் காஷ்மீரில் நடக்கிற இந்த G20 மாநாடுங்கிறது ஒரு மிகப்பெரிய கௌரவ பிரச்சனையாகவே இப்பொழுது நமக்கு மாறி இருக்குது. என்ன நடந்தாலும் சரி, அங்கே காஷ்மீரில் G20 மாநாட்டின் போது அமைதி பூங்காவாகவே வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்திய முப்படைகளுக்கும் கட்டளையிட்டிருக்கிறாரு அப்படிங்கிற செய்தி வெளியாகி உண்மையிலேயே நமக்கு சந்தோஷமாக இருக்குது நண்பர்களே. G20 மாநாடு முடியும் வரைக்கும் காஷ்மீரில் உச்சகட்ட பாதுகாப்பு இருக்கும். அதற்காக அங்க இருக்கிற மக்கள்
கஷ்டப்படுத்தப்படுவாங்க அப்படின்னோ, மக்கள் வெளியில் வர முடியாத அளவுக்கு அவங்க பாடுபடுவாங்க, பாடுபடுத்தப்படுவாங்க அப்படின்னோ அர்த்தமல்ல. இப்பொழுது எப்படி இருக்கிறார்களோ அதே போல் சுதந்திரமாக ஃபுல் ஃப்ரீடமோட இருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் G20 மாநாடு நடக்கும்போது மக்களுடைய நடமாட்டத்தை தான் இந்திய அரசாங்கம் விரும்புது அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சு கொள்ள முடியுது. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பை.